எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். மீண்டும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ப்ரீமியம் லக்ஸரி டியூப்ளெக்ஸ் டைப் இண்டிபெண்டன்ட்ல தான் பார்க்க வந்திருக்கும். ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்த முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நம்பர் 90 87 32 63 0 8 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பார்க்குற அந்த ரோடு வந்து 24 feet வைட் ரோடுங்க. நீங்கள் பார்க்குற அந்த ரெண்டு வில்லாவுமே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. ஒவ்வொரு வில்லாவும் லேண்ட் ஏரியா 1000 square feet லேண்ட் ஏரியா, பில்டிங் வந்து 1300 square feet வந்து பில்டப் ஏரியா. இப்போது கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட் வாலில் உங்களுக்கு எல்லாமே வால் டைல்ஸ் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. செடி வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அந்த பக்கமாக நீங்கள் அப்படியே வீட்டை சுற்றி வரல அளவுக்கு உங்களுக்கு 2.5 செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. வீடு வந்து உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடுங்க. இது ஈபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 phase EB கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் மாடம்பாக்கம். மாடம்பாக்கம் மீன்ஸ் கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம். டிடிசிபி அப்ரூவ்டு. உங்களுக்கு பேப்பர்லாம் கிளியராக இருக்கும். நீங்கள் லோனுக்கு மூவ் பண்ணிருந்தாலும் மூவ் பண்ணலாம். சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அழகான மெயின் டோர். வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸான லிவிங் ஹால். வீடு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த வீட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு இன்டீரியர் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒர்க்கே இருக்காது, பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக தொடச்சி விட்டாலே போதுமானது. ஸோ நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டு. வீடு நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லைட் போட்டு எடுத்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குமே சொல்லிட்டு எல்லா லைட்டும் உங்களுக்கு போட்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதான். ஸோ ஹால் பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் ஹால். ஸோ இது வந்து உங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பெட்ரூம், ரைட் சைடில் வந்து கிச்சன். ஸோ பாருங்கள், கிச்சன்லாம் நல்லா உங்களுக்கு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது கிச்சன். நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும். ஸோ லாப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவை கவர் பண்ணி உங்களுக்கு மாடலில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ் சிங்க்கு கிரானைட் ஸ்லாப் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஹாலோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஹாலோட ஃபுல் வியூ. ஸோ நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடு. வீடு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு. வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா பெட்ரூமும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஸோ நல்லாயிருக்கு வீடு. நீட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். சர்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் ரெஸ்ட் ரூம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குங்க. நல்லாயிருக்கு. இதனுடைய டைல்ஸ், பெயிண்டிங், மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஹாலில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு காத்தோட்டமாக. ஸோ இப்போ ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்டெப், நல்ல அகலமாக இருக்குது ஸ்டெப்பு. ஸோ நடந்து போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹேண்ட் ரைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு அட்டகாசமான வீடுங்க. ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது, பால்கனி இருக்குது. அதில் உங்களுக்கு 3 bedroom, ஹால், கிச்சன், கார் பார்க்கிங்கோடு அமைஞ்ச 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் இண்டிபெண்ட் வில்லா. அது இப்போ நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம், பெரிய பெட்ரூம். ஸ்ட்ரைட்டாக தேடுறது வந்து பால்கனி. ஸோ நல்லாயிருக்கு சைஸில், பெரிய சைஸ் பால்கனி. ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு பழைய மாடல் மாதிரி தெரியும், பட் உங்களுக்கு நல்ல வெளிச்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பெட்ரூமுக்கு. ஸோ இங்கேருந்து பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பெட்ரூம்ஸ்லேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸோ சைட் வால், அதாவது வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வால்மே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நீட்டாக இருக்குது வீடு. இது வந்து அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசைஸ் ரெஸ்ட் ரூம் அதனால் பெருசாக இருக்குது ரெஸ்ட் ரூமு. அதுதான் நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க, நல்லா காம்பாக்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ரூஃபில் எல்லாமே எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே நாலு கார்னர்லேயும் உங்களுக்கு ஸ்பாட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு பண்ணியிருக்காங்க. லாஃப்ட், செல்ஃபி, ஏசி பிளக் பாயிண்ட், ஏ டு செட் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து தேர்ட் பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 86 lakhs சொல்லியிருக்காங்க. நெகோசியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியிலேருந்து 2 kilometers டிஸ்டன்ஸு, மாடம்பாக்கம் அப்படிங்கிற லொக்கேஷனில் நாங்கள் இந்த வீடு அமைச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நேரில் பார்க்கும்போது தான் இந்த வீட்டோட அழகு மற்றபடி மேற்படி விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே நீங்கள் ஓப்பன் டெரஸ் வெளியில் வந்துட்டிங்கன்னா பெட்ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அந்த பக்கம் ரைட் சைடில் ஓப்பன் டெரஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான், உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது, தண்ணியாலையும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும். ஸோ மேலே போயிட்டு வந்துடலாங்களா? மேலே ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் அதுவும் காமிச்சிடறாங்க உங்களுக்கு, அதையும் அந்த குறை இருக்குது உங்களுக்கு விட்டு வைக்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் திருப்தி ஆகிடுவீங்க. மேலே வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகே, வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும் வீடு பொறுத்த வரைக்கும். 86 lakhs திரும்பவும் சொல்கிறேன், நெகோசியேட் பண்ணிக்கலாம். இது போன்ற ப்ராப்பர்ட்டிகள் நிறையா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் இனிமே வணக்கம்.